வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 216. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட். பொருள் காட்சி கேம் ஷோ. ஆதி பாரதி கேமில் வின் பண்ண எல்லோரும் கிளாப் பண்ணி விசில் அடிக்கிறாங்க. லீடர் வா செம இந்த கேமில் வின் பண்ணது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆதித்யா எல்லோரும் செமையாக கிளாப் பண்ணுறாங்க. லீடர் ஆதி உங்கள் ஒய்ஃபை கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு வாங்க. ஆதி ஸ்மைலோட பாரதி கையை பிடிச்சி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆதி கால் வலிக்குது. அவர் ஆண் கத்துறாரு. பாரதி ஆதி பார்த்து என்னாச்சு மாமா? ஆதி ஆ ஒன்றில் பொண்டாடி. பாரதி அப்பயே மாமா கத்துனீங்க? ஆதி எனக்கு ஒன்று தூக்குனதில் கை வலிக்குது பொண்டாட்டி அதான்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி ம் சரிமாமா. ஆதி கஷ்டப்பட்டு நடந்து பார்வதியை கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு போகிறாரு. அருண் எல்லாத்தையும் அவர் ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணுறாரு. லீடர் ஓகே கேமில் வின் பண்ணால் நம்ம கப்பலுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா? அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். லீடர் டூ ஆதி. ஹாய் மிஸ்டர் ஆதித்யா. ஆதி ஹாய். லீடர் நான் உங்ககிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா? ஆதி ம் ஷோர். லீடர் உங்களோடது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? ஆதி அரேஞ்ச் மேரேஜ் தான். லீடர் ஓ சூப்பர் சார். லீடர் டூ பார்வதி. ஹாய் பார்வதி. பார்வதி ஹாய். லீடர் மிஸ்டர் ஆதித்யா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பார்வதி ஏன் மாமா என்ன குழந்தை மாதிரி பார்த்துப்பாரு, அதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஆதி சிரிக்கிறாரு. லீடர் வா சூப்பர் பார்வதி. லீடர் டூ ஆதி. மிஸ்டர் ஆதித்யா உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப பிடிச்சது இது? ஆதி சின்ன ஸ்மைலோட அவள் எனக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பிடிக்கும். பார்வதி ஸ்மைலோட ஆதி பார்க்குறான். லீடர் ம் இந்த ஒரு கொஸ்டின்லேயே தெரியுது நீங்கள் மேட் ஆஃப் இச்சதர் கப்பல் தானு. ஆதி பார்வதி ஸ்மைல் பண்ணுறாங்க. லீடர் மிஸ்டர் ஆதித்யா அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு ஆனால் நீங்கள் செம்பருத்தி பூ எடுத்து பார்வதி தலையில் வச்சு விட்டீங்க. பார்வதிக்கு செம்பருத்தி பூ தான் பிடிக்குமா? ஆதி ஆமாம் அவளுக்கு செம்பருத்தி பூனா ரொம்ப பிடிக்கும். லீடர் ம் சூப்பர். பார்வதி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை தூக்கிட்டு போய் கேமில் வின் பண்ணுவாரா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சா? பார்வதி கண்டிப்பாக இல்லை என் மாமா தான் வின் பண்ணுவார் எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. லீடர் ரியலி சூப்பர் பார்வதி உங்கள் கான்ஃபிடென்ட் ஆதி ஜெயிச்சிட்டார். பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. லீடர் ஓகே இப்போ உங்களுக்கான கிஃப்ட்டு கொடுத்துடலாம். எல்லோரும் என்ன கிஃப்ட்டாக இருக்குன்னு பார்க்க ஒரு பர்சன் ஒரு பிளேட்டில் எதையோ வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு. அதை அந்த லீடர் கையில் எடுக்கிறாங்க. எல்லோரும் கிஃப்ட்டை பார்த்து கிளாப் பண்ணுறாங்க. அப்படி என்ன கிஃப்ட்டுன்னு ஒரு ஸ்டாச்சு, அதில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க கையில் டின்ஸ் பேபி இருக்க மாதிரி இருக்குது. ஆதி அந்த ஸ்டாச்சு பார்த்து சிரிச்சுட்டு பார்வதி பார்க்குறாரு. பார்வதி ஸ்மைலோட ஆதியை பார்க்குறா. லீடர் அதை பார்த்துட்டு என்ன மிஸ்டர் ஆதித்யா இந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு நீங்கள் பார்வதியை பார்த்து சிரிக்கிறீங்க அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க என்ன விஷயம் நாங்களும் தெரிஞ்சுக்கலாமா? பர்சனல்லாம் ஓகே சொல்ல வேண்டாம். ஆதி சிரிச்சிட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த கிஃப்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கல. லீடர் ஏன் மிஸ்டர் ஆதித்யா நல்லா தானே இருக்கு உங்களை மாதிரி ஒரு க்யூட் கப்பலுக்கு இந்த மாதிரி ட்வின்ஸ் பேபி பிறந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஆதி சிரிச்சிட்டேன் அச்சோ உன்னை பிடிக்கலாம் சொல்லுங்க நாங்கள் சிரிச்சதுக்கு ரீசனே வேறு. லீடர் என்ன ரீசன் எங்களுக்கு சொல்லுங்கள் ஆதித்யா. ஆதி இந்த ஸ்டாச்சுவில் இருக்க மாதிரியே ஒரு டின் பேபிஸ் தான் எங்களுக்கு பிறக்க போகிறாங்க. லீடர் ரியலி சூப்பர் ஆதித்யா. லீடர் கண்டினியூஸ் அப்போ பார்வதி ப்ரெக்னெண்டாக இருக்காங்களா? ஆதி எஸ் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. லீடர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. லீடர் அந்த ஸ்டாச்சு கொடுக்க ஆதி பார்வதி சேர்ந்து வாங்கிக்கிறாங்க. அப்படி அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்வதிக்கு டயர்டாகிடுச்சு அவள் ஆதி சொல்கிறதில் சாஞ்சிக்கிறான். ஆதி என்னாச்சுமா? பார்வதி டயர்டாக இருக்குமாம்மா. ஆதி சரி வீட்டுக்கு போகலாமா? பார்வதி ம். ஆதி ஷாம் டைம் ஆகிடுச்சு கிளம்பலாமா? ஷாம் ம் சரிடா. ஆதி பார்வதி முன்னாடி போகிறாங்க பின்னாடியே மற்ற எல்லாரும் போகிறாங்க. அப்போ ஷாம் கீழே தரையை பார்த்துட்டு ஷாக்கா ஆதின்னு கத்துறாரு. ஆதி திரும்பி டேய் என்னாச்சுடா ஏன் இப்படி கத்துற? ஷாம் வேகமாக ஆதி பக்கத்தில் வந்து டேய் இங்கே பாரு உன் கால்லேருந்து ரத்தம் வருது. ஆதி கீழே பார்க்க ஆதி நடந்த பேஸில் பிளட்டாக இருக்குது. பார்வதி பதறி போகிறா. பார்வதி மாமா என்னாச்சு மாமா காலில் எப்படி ரத்தம்? ஆதி ஏ குட்டிமா ஒன்றும் இல்லைடா. பார்வதி கண் கலங்குது. பார்வதி அழுதுட்டே மாமா போய் சொல்லாமல் சொல்லுங்கள் இது என் மேலே சத்தியம். ஆதி ஏய் என்ன நீ அமைதியார். பார்வதி கோவம் அழுகையுமா இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா? ஆதி அதை கண்ணை கட்டிட்டு ஒன்று தூக்கிட்டு போகணும் இல்லை
அப்போ காலில் ஏதோ குத்திடுச்சு. பார்வதி ஷாக். பார்வதி அழுதுட்டு, ஏன் மாமா அப்பவே சொல்லல, அப்போ என்ன தூக்கிட்டு போகும்போது இதனால தான் கத்துனீங்களா? ஆதி, ம். பார்வதி அழுதுட்டு, ஏன் மாமா அப்போவே நிறக்கி விட்டுருக்கலாம்ல. ஆதி, இந்த கேமில் ஜெயிக்கணும்னு சொன்ன இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒன்று பாதியிலே கீழே இறக்கி விடுவேன்? பார்வதி அழுதுட்டு ஆதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆதி பார்வதி தலைமுடி தடவி விட்டுட்டேன், அழாதம்மா நீ அழுது என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு தெரியுமில்ல. பார்வதி அப்போ அழுதுகிட்டே இருக்கான். ஆதி யோசிச்சுட்டு, போய் பொண்டாடி காலில் அடிப்பட்டது கூட வலிக்கலடி, ஆனால் ஒன்று தூக்கிட்டு போனது தான் எனக்கு வலிக்குது. பார்வதி அழுதுகிட்டே நிமிந்து ஆதியை பார்க்குறான். ஆதி பார்வதி கணத்துக்கிளி, உனக்கு கொஞ்சம் மச்ச மனசு வச்சிருக்கா பொண்டாடி, புருஷனுக்கு காலில் ரத்தம் வருது, அவனுக்கு மருந்து போட்டு விடுவோன்ட்ருக்கா? பார்வதி, என்ன சமாதானம் பண்ண தானே இப்படிலாம் பேசுகிறீங்க? ஆதி பார்வதி கண்ணை பார்க்குறாரு. பார்வதி எதுவும் பேசாமல் ஆதி கையை பிடிச்சி அவள் ஷோல்டரில் போட்டுக்கிறான். ஆதி ஹிப்பை சுற்றி ஒரு கையில் பிடிச்சிக்கிறான். ஆதி பார்வதியை பார்க்க, வாங்க மாமா போலன், ஆதி மெதுவாக கூட்டிகிட்டு போகிறான். எல்லோரும் அவங்க பின்னாடி போகிறாங்க. பார்வதி ஆதி கார்கிட்ட கூட்டிகிட்டு வந்து ஆதி கோட் பேக்கெட்டில் இருக்க கார் கீ எடுத்து கார் டோர் ஓப்பன் பண்ணி ஆதி பேக் சீட்டில் உட்கார வைக்கிறான். அப்புறம் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி மெடிக்கல் கிட் எடுத்துகிட்டு காருக்கு வெளியே கீழே தரையில் அப்படியே முட்டி போட்டு உட்காரா. ஆதி, ஓய் என்ன பண்ணுற நீ, ஃபஸ்ட்டு எழுந்துட்டுமா? பார்வதி அழுதுட்டு, கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க மாமான்னு ஆதி காலை பிடிச்சி பார்க்குறா. கால் கிழிச்சு பிளட்டாக இருக்குது. பார்வதி அழுதுட்டு காட்டன் வச்சு ஆதி காலில் வர பிளட்டை தொடச்சி விடுறா. ஆதிக்கு பார்வதி கண்ணில் கண்ணீரை பார்த்து கஷ்டமாக இருக்கு. பார்வதி ஆதி காலில் வர பிளட்டை தொடச்சி விட்டுட்டு மருந்து வச்சு கட்டி போட்டு விடுறா. அப்புறம் மெதுவாக எழுந்திருக்கிறான். அவளுக்கு லைட்டாக ஸ்டொமக் குளிக்குது. ஆணும் கத்த ஆதி பதட்டமாக எழுந்துட்டுனு பார்வதி கணத்தில் கையை வச்சு, என்னாச்சுமா ஏன் கத்துற? பார்வதி, ஒன்றும் இல்லைம்மாம்மா. ஆதி கோபமா, ஒழுங்காக சொல்லி என்னாச்சு? பார்வதி, லைட்டாக வயிறு வெளிச்ச மாதிரி இருந்துச்சுமாம்மா. ஆதி, உன்னையார் கீழே முட்டி போட்டு உட்கார சொன்னது? வானு பார்வதி கையை பிடிச்சி காரில் உட்கார வைக்கிறாரு. அப்புறம் ஆதி பார்வதி பக்கத்தில் உட்காந்து ஃப்ரண்ட்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து பார்வதி தண்ணி குடிக்க வைக்கிறாரு. பார்வதி தண்ணி குடிச்சிட்டு ஆதி மேலே சாஞ்சிக்கிறா. ஆதி பார்வதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி அவரோட அணைச்சிக்கிறாரு. எல்லாரும் ஆதி பார்வதி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு காரில் ஏறுறாங்க. ஷாம் டிரைவ் பண்ணுறாரு. அருண், ஷாம் ஏதோ ஹோட்டலுக்கு போங்க, எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ஷாம், ஆதி உனக்கு ஓகேவா? ஆதி, ம், பரவாயில்லடா போகலாம். ஷாம், ம், சரிடா. கார் நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ஸ்டாப் ஆகுது. எல்லோரும் கார்லேருந்து இறங்குறாங்க. ஆதி பார்வதி அவர்கிட்டருந்து விலக்கி, செல்லம்மா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம், உனக்கு பசிக்குமில்ல? பார்வதி முன்ன தலையாடுறா. ஆதி மெதுவாக கார்லேருந்து இறங்க பார்வதி இறங்குறா. ஆதி பார்வதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லோரும் ஒரு ப்ரைவேட் பிளேஸில் சிட் பண்ணுறாங்க. சர்வர், சார் ஆர்டர் ப்ளீஸ். எல்லோரும் அவங்க உங்களுக்கு பிடிச்சி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆதி அவருக்கும் பார்வதிக்கும் இட்லி மட்டும் ஆர்டர் பண்ணுறாரு. சர்வர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க. எல்லாம் செல்ஃப் சர்வ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆதி பார்வதிக்கு இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி கொடுக்குறாரு. ஆனால் பார்வதி சாப்பிடாம ஆதியை பார்த்துட்ருக்கான். ஆதி, என்னம்மா சாப்பிடு? பார்வதி, எனக்கு பசிக்கலம்மாம்மா, வேண்டாம். ஆதி, என்ன குட்டிம்மா, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. சரி, நானும் ஊட்டி விட்ற சாப்பிட்டுன்னு பார்வதிக்கு இட்லி பிச்சு ஊட்டுறாரு. பார்வதி ஆதியை பார்த்துட்டு சாப்பிட்றான். அப்புறம் அவ்வளோ ஆதிக்கு இட்லி ஊட்டி விடுறான். ஆதியை சாப்பிட்றாரு. கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வராங்க. அப்புறம் காரில் ஏறி கிளம்புறாங்க. பார்வதி ஆதி ஷோல்டரில் சாஞ்சிட்டே வரான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுறான். ஆதி பார்வதி தூங்குறதை பார்த்துட்டு அவளை நல்லா ஹோல்ட் பண்ணி நெஞ்சில் சாய்ச்சிக்கிறாரு. ஆஃப்டர் ஒன் ஹவர் தே ரீச்ட் அகிலாண்டேஸ்வரி இல்லம். எல்லோரும் கார்லேருந்து இறங்குறாங்க. ஆதி பார்வதியை பார்க்குறாரு. அவன் நல்லா தூங்குறான். ஆதி மெதுவை பார்வதி விலக்கி சீட்டில் சாஞ்சி படுக்க வச்சுட்டு காரை விட்டு கீழே இறங்கி வந்து பார்வதி சைடு ஒரு ஓப்பன் பண்ணுறாரு. ஷாம், ஆதி தங்கச்சி எழுப்புடா. ஆதி, இல்லைடா அவள் தூங்கிட்டோம், நான் தூக்கிட்டு போகிறேன். ஷாம், டே உனக்கே காலில் அடிபட்டுருக்கு, நீ எப்படிடா தூக்கிட்டு போவ? ஆதி, டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் தூக்கிட்டு போகிறேன், நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க. ஆதி மெதுவை பார்வதி கையில் தூக்க பார்வதி தூக்க கலைஞ்செழுந்திருக்கிறான். பார்வதி ஆதி அவளை தூக்கி வச்சிருக்கிறத ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்துட்டம்மா, மாமா என்ன பண்ணுறீங்க, நிறக்கி விடுங்க, உங்களுக்கே காலில் அடிபட்டுருக்கு, நீங்கள் என்னென்னா என்ன தூக்கிட்டு நிற்கிறீங்க? ஆதி, எனக்கு ஒன்றும் இல்லை பொண்டாடி, நீ அமைதியாரு. ஷாம் சிரிச்சிட்டே, டேய் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு உள்ள வாங்க, நாங்கள் போகிறோம். எல்லோரும் ஷாம் சொன்னதை கேட்டு சிரிச்சிட்டே உள்ளே போகிறாங்க. பார்வதி, மாமா என்ன முதல்ல இறக்கி விடுங்க. ஆதி, முடியாதடி. பார்வதி, மாமா நான் சொல்கிறேன்ல, இறக்கி விடுங்க. ஆதி டக்குன்னு பார்வதி லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஷாக்காக ஆதி நெக்ஸ் சுற்றி பிடிச்சிக்கிறா. ஆதி பார்வதி ரிலீஸ் பண்ணிவிட்டு சும்மா வாடி சும்மா பேசிகிட்டே இருக்கேன்.
பார்வதி சைலண்ட்டாக ஆதியை பார்க்குறான். ஆதி சிரிச்சிட்டு பார்வதி தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஹாலில் அகிலாமா புருஷ்பான் வனஜா உட்காந்துருக்காங்க. நம்ம எங்கஸ்க்கு எங்கே போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. ஆதி பார்வதி தூக்கிட்டு வரதை பார்த்து அகிலாமா ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி பார்வதி சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவர் பக்கத்தில் உட்காடுறாரு. சீன் ஃப்ரீஸ்டு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.